ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு முபாரக் அகாடமிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்டோரியெலாம் சொல்கிற, சேனல் விட்டு போக போறியா அப்படிலாம் கேட்காதீங்க. இது நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ஆனிவர்சரி, நம்ம சேனலோடக்கு வந்து செகண்ட் ஆனிவர்சரி. ஸோ நம்ம கடந்து வந்த பாதைகளை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பற்றி நம்ம ஃபுல்லாக சொல்லிடலாம். என் பேர் முஃபீத் முபாரக், எங்கள் அப்பா பேர் முபாரக் அலி. எங்கள் அப்பா தான், நீங்கள் மெக்கானிக்கலாக வராங்களே அவங்க தான் எங்கள் அப்பா, அவங்க பேர் தான் முபாரக் அலி. எங்கள் அப்பா ஃபேஸ் ரிவியூவல் வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி நம்ம என்னன்னா, நமக்கு வந்து செகண்ட் ஆனிவர்சரி. நான் வந்து இப்போ எனக்கு எத்தனை ஏஜ்னால், இப்போ வந்து 16 ஆகுது எனக்கு ஏஜ். நம்ம சேனல் வந்து 3/7/2020 ஆரம்பிச்சு நம்ம சேனல். அப்போலேருந்து கொஞ்சம் எல்லாம் உங்களோட ஆதரவால் நம்ம வந்து ஒன் இயரில் வந்து நம்ம 1K அடிச்சிட்டோம். செகண்ட் இயரில் நம்ம 1K இயர் வந்து நமக்கு எனக்கே கொஞ்சம் தெரில. ஸோ வந்து நம்ம வந்து 1K வந்து அப்போ வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி வந்து நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியல. இப்போயும் ஒன்றும் செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம், சும்மா உங்களுக்கு சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்களை பற்றி, இது எப்படி இந்த சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படி தான். 2020 சம குவாரண்டைன்னா நம்ம எல்லோரும் லாக்டவுன் டைமு. சரி, நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் அவங்கள்ட்ட தான் கொடுத்து வந்து நம்ம சேனல் நம்ம ஓப்பன் பண்ணோம். சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் வந்து ஒரு 2-3 views அதிகபட்சம் ஒரு மிஞ்சி போனால் 50 அவ்வளோதான் வரும் நம்மளுக்கு. 50லாம் வருதே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போது தான் ஒரு நாள் வந்து ஒரு வீடியோ போட்டோம், செம்மையாக வீடியோ ரீச் ஆச்சு. சரி, அதை தொடர்ந்து போட்டோம் நல்லா வந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து 1 இயர் ஆயிடுச்சு, 1K நம்மளை வந்தாச்சு. 1K நம்ம என்ன நினச்சோம், கேக் கட்டலாம் நினச்சோம் சொல்லிட்டு நம்ம நிறைய பிளான்லாம் பண்ணோம். கடைசியாக அந்த பிளான் டிஸ்பாண்டல் பண்ணியாச்சு. அடுத்து 1 இயர் செலப்ரேஷனுக்கு பண்ணலான்னு பார்த்தோம். அதுவும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு செலப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா செலப்ரேட் பண்ணல, எங்களுக்கு தெரில, எங்களுக்கு டேட்டே தெரில எங்களுக்கு. சரி, நான் என்ன நினச்சேன், இந்த வீடியோ இப்போ இன்னைக்கு கூட நேற்று தான் தெரியும். சரி, ஜூலை 7 என்னமோ தான் நமக்கு வந்து வரும். ஜூலை 7 தான் நமக்கு வந்து ஆனிவர்சரி, இந்த மாதிரி வெட்டிங் ஆச்சு, வெட்டிங்கிறேன் பாருங்க, நமக்கு வந்து சேனல் ஸ்டார்டிங் ஆனிவர்சரி வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, அடுத்த நாள் வந்துச்சு. அதனால் ஒன்னே உட்காந்துட்டு சரி மேக் பண்ணிட்டு தான் போட்டேன். அதாவது இப்போ எப்படின்னா, நாளைக்கு எங்களுக்கு நமக்கு ஆனிவர்சரினா இன்றைக்கி உட்காந்து நான் ரெடி பண்ணுறேன் இந்த வீடியோ. ஏன்னா உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கன்ஃபார்ம் உங்களுக்கு வரணும்ல. இந்த வீடியோ வரப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது, எனக்கு நமக்கு வந்து காலையில் ஸ்கூல் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து 6:00 கரெக்டாக 6:00 உங்களுக்கு வரும். 6:00 சொல்கிற அப்படின்னு 6:00 இதிலேருந்து 6:30 உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வீடியோ. வீடியோ வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டே நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம இதை பற்றி தான் பேசுகிறோம். இதுக்கப்புறமும் நம்ம வந்து எப்படின்னா, நம்ம சேனலை பற்றின, அதாவது விளாக் வீடியோஸ், விளாக் என்னடா நீயும் எடுத்துட்டியா அப்படின்னு அப்படிலாம் இல்லை. சரி, நம்ம பொருள் வாங்குறோம்ல, இந்த மாதிரி ஆட்டோக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்ட்ஸ் எல்லாம், சரி இது வாங்குறது போயிட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். சரி, அந்த ஐடியா முதப்படி நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா, உங்களோட ஒத்துழைப்பு வேணும். ஸோ உங்களோட ஒத்துழைப்பாக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பாதியில் விட்டேன், எங்கள் பாதியில் விட்டுட்டோம்ல நம்ம அந்த 1 இயர். சோ 1 இயர் முடிஞ்சு, 1 இயர் நம்ம அப்படியே திறந்து வீடியோ போட்டோம். மந்த்லி 3-4 videos என்ன நம்ம போட்டோம். பட் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2021 வந்து நம்ம சரியாக நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. 2021 வரைக்கும் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல நம்மளால். ஏன்னா இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்டீங்க, நிறைய பேர் வீடியோ ஏன் ப்ரோ போடுறதில்ல, ஏன் வீடியோ போடுறதில்ல நம்மளுக்கு வந்து. அப்புறம் நம்ம ஒரு சேனல் வாட்ஸ்அப் லிங்க் ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுலேயும் நம்மளுக்கு நிறையா வந்தாங்க, ஏன் ப்ரோ சேனல் வீடியோ போடுறதில்ல, நீங்கள் போடுங்க, நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், நாங்கள் கன்ஃபார்ம் நாங்கள் போடுறோம், சொல்லிக்க ஒன்றும் இல்லை.
நம்மளுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்க முடியுது. அதான் நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கலாம். ஏன்னா நம்மளாக ஒரு ஆட்டோ வச்சுக்கிறது இல்லை, நம்மளுக்கு வந்து நாங்களே ஒரு மெக்கானிக் தான். நாங்கன்னா நான் எங்கள் அப்பா மெக்கானிக்கு, நான் எங்கள் அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அதனால் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து எங்கள் அப்பா போடுவேன், நான் எடுத்து எடுத்து தான் போடுவேன். ஏன்னா நமக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோ வந்துச்சுன்னா தான் எங்களால் போட முடியும். என்னடா நீ வீடியோ அது ஒரு வீடியோ சொல்கிறவங்களுக்கு தேவையான நீ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நாங்கள் போடுறோன்னு மன்னிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டோ அந்த கம்ப்ளைண்ட் வந்தால் தான், ஆனால் முடிஞ்சளவு நாங்கள் கமெண்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் சொல்லிடுவோம். கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்னால தான் கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு 2 weeks என்னமோ எங்களால் வர முடில. ஸோ வந்து அதில் நிறைய பேர் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிக்க மெசேஜ் நிறைய பேர் அமைச்சிருந்தாங்க, என்ன ப்ரோ மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்கள் ப்ரோ பண்ணுங்கள் ப்ரோ, கன்ஃபார்ம் நாங்கள் பண்ணிடுவோம் ப்ரோ, அடுத்த நாள் நாங்கள் பண்ணிட்டோம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, டவுட்லாம் கேட்டிருக்கீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பே, நிறைய பேருக்கு ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, டவுட்லாம் கிளியர் பண்ணி வச்சாச்சு. சரி, அதுக்கப்புறம் 2021 2022 அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஸ்கூல் ஸ்கூல் முடியும் போயிட்டுருக்குறோம். எடிட்டிங் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்க முடியுதுங்க. ஆமாம், நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்கு வந்து சுத்தமாக டைம் கிடைக்க முடியுது. போகிறோமா, ஸ்கூல் விட்டு வரோமா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறேன். ஸோ வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரக்குள்ள ரொம்ப டயர்டாயிருதுங்க நம்மளுக்கு. ஃபோனை துறக்கே மனசு வர முடியுது. சரி, லீவ் டைம்லாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவ் டைம்லேயும் ப்ராக்டிஸ் போயிடுறேன். அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இந்த கொஞ்சமாக எடுத்துகிட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக வரும். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சும்மா இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரண்ட் கேமரா திரிச்சு வச்சு பார்த்துட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டாண்ட் நம்மகிட்ட ஓவர் சைட் இல்லை, அதனால் ஸ்டாண்டு வைக்கல, அதனால் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோக்காக நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம மெக்கானிக் ஷெட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க. மெக்கானிக் ஷெட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்களோட லொக்கேஷன் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மெக்கானிக் ஷெட் லொக்கேஷன் உங்களுக்கு இருக்கும். இப்போ இருந்தாலும் வாய்மையிலே சொல்லிடுறேன், நம்ம லொக்கேஷன் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளப்பட்டி கரூர் டிஸ்ட்ரிக்கு அராக்குறிச்சி தாலுக்கா. ஓகேங்களா, இதாங்க நம்மளோட அட்ரஸ். இப்போ லேக் ஆகுது, வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் நாங்கள் வந்து நிறைய வீடியோ மேக் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 54 என்னமோ 53 என்னமோ தாங்க போட்டிருக்கோம். ஓசத்தில் கீழே கமெண்டில் வந்து நம்ம எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க தெரிஞ்சவங்க. அப்புறம் வந்து இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க போல், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் லைக் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் உங்களால் தாங்க, உங்களால் எங்களாலையும் தாங்க. ஏதோ நம்ம போடுற நாங்கள் வீடியோ போட்டோம், ஏன்னா ரீச் ஆக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தாங்க இருந்துச்சு. நிறைய பேருங்க, ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டவுட் கேட்க போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க. சரி, நம்மளே முயற்சி ஃபோன் பண்ணி ஒருத்தங்க இந்த மாதிரி வீடியோ கேட்குறாங்களே, இந்த மாதிரி டவுட் கேட்குறாங்களே, அது டவுட் நான் சொல்ல மாட்டேன், முழுக்க முழுக்க எங்கள் அப்பா தான் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஃபேஸ் ரிவியூவில் வந்து ஒரு நாள் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வர July 27 என்னோடய பர்த்டேங்க, 27 அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வீடியோ மாதிரி போடுவேன். பர்த்டேக்கு அன்னைக்கு வந்து லைவ் போடலான்ட்டுருக்கேன். லைவ் போடலாமா வேணாமாங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா, லைவ் போடலாமா வேணாமாங்கிறது பார்த்துக்கலாம். லைவ் போடலாம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து நம்ம லைவ் போடலாமா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து டைம் சொல்கிறேன், அந்த டைமுக்கு வந்து நம்ம வந்து லைவுக்கு எல்லோரும் வந்துருங்க. நம்ம லைவ்லேயும் நம்ம நிறைய பேசிக்கலாம், நீங்கள் உடனே கொண்டு நீங்கள் ஷேர் பண்ணுவோம். நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நாங்கள் லைவில் வந்துட்டு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்க போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. முடிஞ்சால் உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கு அந்த மாதிரி செலவு ப்ரைஸ்லாம் பண்ணதில்லை, கேக்கெலாம் வெட்டினதில்லை, உங்களுக்கு டவுட்டை நம்ம மட்டும் நாங்கள் கிளியர் பண்ணி வைக்கிறோங்க. மேபி லைவில் வந்து எங்கள் அப்பா ஃபேஸ், அதாவது மெக்கானிக், அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் லைவ் ஃபுல்லாக நீங்கள் இருந்து பாருங்கள். இந்த வீடியோ மேக் பண்ணுறது எல்லாமே நம்ம செகண்ட் ஆனிவர்சரிக்காக மட்டுமே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சேனலுக்காகவே நம்ம வந்து ஒரு ஃபோன் வாங்கினோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க கேமரா கிளாரிட்டி ஓர்சாவில், இப்போயும் ஓர்சாயில்லன்னு தான் சொல்லுவீங்க. பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபோனில் கொஞ்சம் இப்போ வாங்கின ஃபோனில் ஏதோ கொஞ்சம் கோளாறு இருக்குது போலங்க, வேற ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்லோடு பண்ணுறதுங்க, அப்லோடு பண்ணுறது
அப்லோட் பண்ணணும்னா ஆஹா நெட் இங்கே பயங்கரமாக கிடைக்குதுங்க. எங் நாங்கள் இருக்கிறது வில்லேஜ் சைடு, நெட்டு சும்மா தொட்டா பறக்குது. என்னங்க பண்ணுறது, நம்ம அப்லோட் பண்ணுறக்கு மனசே வர முடியுது. கொஞ்சம் நெட்டு வந்தால் தானே நம்ம அப்லோட் பண்ண முடியும். நம்மளுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நெட்டும் ஒத்துழைக்க முடியுது. பரவாயில்ல, நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு வீடு அப்லோட் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து முக்கால் மணி நேரம் ஆகுங்க. அப்புறம் பார்த்துங்க நாங்கள் எவ்வளோ காண்டாகும்னு பார்த்துங்க. இருந்தாலும் எல்லாம் உங்களுக்காக தாங்க போடுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில சில டைமில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க பார்க்குறோம். ஓகேங்களா, நம்ம முழுக்க முழுக்க இனிமேல் உங்களோட பெஸ்ட்டு தான் கொடுப்போம். நாங்கள் ஆனிவர்சரிக்கு கேக் வெட்டலையா, அது இதெல்லாம் கேட்காதீங்க. கேக் வெட்டுற அளவுக்கு ஏன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் தான் நம்மளுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்த நாள் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூலாக, அதுக்கப்புறம் வந்து நம்மளால் கேக் வெட்ட முடியாது. முடிஞ்சால் நாங்கள் கேக் வாங்குறோன்னா வாங்கிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து போடுறோங்க கேக் வெட்டுற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அன்றைக்கி நைட்டே முடிஞ்சால் நாங்கள் அன்றைக்கி நைட்டே போஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ஆனிவர்சரி நைட்டே போஸ்ட் பண்ணிடுறேன். இது வந்து ஆனிவர்சரிக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ. ஸோ கிளம்பிக்காதீங்க. எங்கள் ஸ்கூலில் என்னடா ஞாயிற்று நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு ஸ்கூல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஸ்கூல் வைப்பாங்க. எங்களுக்கு வந்து வெள்ளி சனி அப்படி தான் எங்களுக்கு ஸ்கூலு. ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி ஸ்கூல் இருக்கும். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலுக்கு வேறு போகணும். இப்போ ஹையர் ஸ்டடீஸ்னால போய் தான் ஆகணும், இல்லைனா வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கே சொல்கிற சிரிப்பாக தான் வருது. படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி படிச்சுட்டு இந்த இதில் வந்து கொஞ்சம் நல்லா மார்க் நிறையா இப்போ நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணி போகலாம் மார்க்கு அப்படின்னு தான் நாங்கள் இருக்கிறோம். வேறு ஏதாச்சும் விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ வந்து வரப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து 6:00 இருக்கும். பார்த்துருங்க. நம்ம ஒருத்தர எல்லாம் சொல்லிடலாமா, ஹாப்பி ஆனிவர்சரி முபாரக் ஆட்டோ ரீமிக்ஸ். ஓகேங்க, நம்ம சேனல் இனிமேல் MAR அப்படின்னு கூப்பிடலாம். MAR அப்படிங்கிற ஸ்லாங்கில் கூப்பிடலாம். நம்ம முபாரக் ஆட்டோ ரீமிக்ஸ் அப்படின்றதுல நம்ம MAR கூப்பிடலாம். இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்ம சேனல் லோகோ மாற்றலாமா அப்படிங்கிறது மட்டும் சொல்லிடுங்க. நம்ம சேனல் லோகோ மாற்றலாமா, இல்லை இதுவே ஓகே தான் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே நம்ம இதுவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட விருப்பத்துக்காக தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்புறம் வேறு ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இதோட என் வீடியோ முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இன்னொரு நிமிஷம் நான் வந்து அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் வெளியில் வரணும்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து மீட் பண்ணிக்கோங்க. எங்கள் அப்பாவை பார்த்து மீட் பண்ணிக்கலாம். அவங்கள்ட்ட ஏதாச்சும் டவுட் நேரில் நீங்கள் பார்த்து கேட்குறாங்களு கேட்டுக்கலாம். நாங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறதுனால போவோம். மேபி நான் போனேன்னா இங்கேருந்து போவேங்க. இங்கே நம்ம கேரளாவுக்கு போவேன். கேரளா விட்டா சென்னை, அவ்வளோதாங்க. ஏன்னா நம்ம அங்கே தாங்க, நான் எங்கள் அம்மா அங்கே தாங்க இருந்தாங்க. எங்கள் அம்மா கேரளா, நான் பிறந்ததும் கேரளா தான். எங்கள் அப்பா இங்கனால நாங்கள் இங்கே தான். சென்னையில் வந்து எங்கள் அத்தை வீடு இருக்குது. ஸோ வந்து நாங்கள் அங்கேயும் வருவோம் நாங்கள் அடிக்கடி. நாங்கள் அங்கேயும் எங்கள் அத்தை வீட்டுக்கு வருவோம், கண்டிப்பாக பார்க்குறோம் ப்ரோ. இப்போ கோயம்புத்தூர் மதுரை அப்படி இருக்கும், கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்காகவே ஒரு நாள் நாங்கள் வந்து அங்கே வருவோம் நாங்கள். ரொம்ப நாள் இப்பெல்லாம் இல்லை, ஒரு 1-2 எங்கள் லீவ் கிடைக்கிற டைமில் கன்ஃபார்ம் வருவோம். பிகாஸ் உங்கள் சப்போர்ட்னால தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல் முபாரக் அகாடமிக்ஸ், அதுக்காக வந்து ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல். ஹாப்பி ஆனிவர்சரி முபாரக் அகாடமிக்ஸ். பாய்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.